ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாதிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே அக்னிபத்தாம் சதாஹரி அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல இந்த தர்மம் தர்மி அப்படின்றது வருமா வராதா, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற பட்சத்தெல்லாம் தீர விசாரிச்சு அது வரும். தர்மம் வேறதான் தர்மி வேறதான் அப்படின்றதெல்லாம் சாதிச்சு விட்டுட்டார். இப்போ அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது, அவ பௌத்தால் தான் இப்போ ஆக்ஷேபிச்சுட்டே இருக்கா, பிரதானமானது பௌத்தால். அந்த பௌத்தாலை கொண்டு நம்முடைய வேதாந்தத்திலேயே அத்வைதிகள் இருக்கா வரைக்கும், அவளும் ஏகதேசிகள் தானே, அவளுடைய ஆக்ஷேபத்தை சொல்றது. அவ கேள்வி கேட்கிறா, இருக்கும் இது எப்படி வர முடியும், நீ தர்ம தர்மி பாவம் அப்படிங்கறத எப்படி ஒத்துக்க முடியும், தர்ம தர்மி பாவம் ஒத்துண்டேயானாக்க உனக்கு விரோதம் வருமே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறா. சுவாமி வந்து என்ன கேக்குற, அவ கேள்வி கேட்கறதா வச்சு கேட்கிற, ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவுக்கு சில தர்மங்கள் இருக்கு. இப்போ கடம்னு எடுத்துக்கோங்க, கடம் எடுத்துன்னு திருப்பி திருப்பி கடம் கடம் தான் வரும் பதில். உதாரணம் அப்படி சொன்னாதான் புரியும், தத்துவ கடகா அப்படின்னு சொன்னான். கடமானது சோப்பா இருக்கு. இப்போ சோப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிறதுன்றது அதனுடைய குணங்கள். அதே மாதிரி அதனுடைய உபகாரம் என்ன, ஒரு வஸ்து அதனுடைய குணம், அந்த குணத்தினுடைய உபகாரம் என்ன, அந்த வஸ்துனுடைய செயல்திறன், ஒரு வஸ்து வஸ்துவினுடைய குணம் என்ன, வஸ்துவினுடைய உபகாரம் என்ன, வஸ்துவினுடைய செயல் என்ன, அது எப்படி நமக்கு வந்து பண்றது உபகாரம் பண்றது, செயல்திறன் எப்படிப்பட்டது, இந்த மாதிரி தேவை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு வஸ்துன்னு எடுத்துட்டாக்க அதனுடைய தர்மம் இது சர்வார்த்தம் சுவாமி கேட்கிறார். அதனால இந்த தர்மத்தை ஒத்துண்டே ஆகணும், அதனுடைய உபகாரத்தை ஒத்துண்டே ஆகணும், அதனுடைய சக்தி சக்தின்னாக உபகாரம் பண்றதனுடைய செயல் திறன் எப்படி அது செயல்படும் அப்படிங்கிறது, இது அத்தனையும் கேள்வி வரும். இதெல்லாம் இந்த தர்மிக்கு சம்பந்தம் உண்டா இல்லையா, சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொன்னாலும் தோஷம், சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் தோஷம், சம்பந்தம் உண்டுன்னு சொன்னாலும் தோஷம், சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் தோஷம். ஏன் அப்படின்னாக்க இந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு தர்மமே இல்லைன்னு ஆயிடுமே, உபகாரம் இல்லை செயல்திறன் இல்லை அப்படின்னா அந்த வஸ்து ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், அதுவே விரோதம் தான் அது. அப்போ இது இந்த தர்மியினுடைய இந்த வஸ்துவனுடைய தர்மம் எது, இந்த வஸ்துவனுடைய உபகாரம் எது, இந்த வஸ்துவனுடைய செயல்படும் சாமர்த்தியம் அது அப்படின்றது அதுக்கு இல்லைன்னு ஆயிடும். இல்லாத ஒண்ணுத்த அந்த வஸ்துவுக்கு அது இருக்கு எப்படி நீ சொல்ல முடியும், அது சொல்ல முடியாது. சரி இருக்கு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, இப்ப பாருங்க ஒரு தர்மம், தர்மத்துக்கும் தர்மிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற, அந்த தர்மம் இருக்கும் இல்லையோ, அந்த தர்மத்துக்கு ஒரு தர்மம் இருக்கிறதா இல்லையா, அந்த தர்மத்துக்கு ஒரு தர்மம் வேணுமா வேண்டாமா, நீங்க இது மாதிரி படிப்படியா கேட்டுட்டே போகணும். அந்த மாதிரி உபகாரம் அப்படின்னு சொல்லணும், அந்த உபகாரம் வந்து உபகாரம் தர்மி, தர்மம் தர்மி, சக்தி தர்மி, இது சம்பந்தம் சொல்லணும். அதாவது ஒரு வஸ்து வஸ்துவுக்கு உபகாரம், வஸ்துவனுடைய உபகாரம், வஸ்துவனுடைய தர்மம், வஸ்துவனுடைய சாமர்த்தியம் சக்தி செயல்திறன், இப்படி மூணு இது சொல்லிட்டு போகணும். மூணும் சொல்லிட்டு போனாக்கா அப்ப என்ன ஆயிடும், நடுவுல அந்த உபகாரத்துக்கும் தர்மிக்கும் நடுவுல
ஒரு சம்பந்தம் ஒத்துக்கணும். அப்ப அந்த உபகாரம் ஒண்ணு சொல்லணும். இந்த உபகாரத்துக்கு இன்னொரு உபகாரம் இருக்கு, அந்த உபகாரத்துக்கு இன்னொரு உபகாரம், அந்த தர்மத்துக்கு இன்னொரு தர்மம். ஏன்னா தர்மம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இது கேட்க போற கேள்வி கேட்க போறாரு சுவாமி. அதாவது பௌத்தால் கேட்கறதா கேட்க போறாரு. அதாவது ஏன் இத மாதிரி இவர் கேட்கணும், தர்மம் இருக்கு இல்ல, நீ இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா, தர்மம்னு ஒரு பதத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த தர்மத்துக்கு அர்த்தம் சொல்லணுமா வேண்டாமா? தர்மம் அப்படின்னு சொல்றோம், தர்மம்னா சுபாவம் குணம் அப்படின்னு சொல்லணும். இப்ப சொன்னாக்க அந்த சப்தத்துக்கு ஒரு பொருள் சொல்லப்படணும் முடியும். ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்துக்கு பொருள் சொல்ல அர்த்தம் சொல்லணுமே. அர்த்தம் சொன்னா என்ன அர்த்தம்? அந்த தர்மத்தினுடைய பொருள் இது, அந்த தர்ம சப்தத்துக்கு இதுதான் வாச்சியம், இதுதான் வாச்சியம், இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். அப்ப வாச்சியம்னு சொன்னாக்க அந்த தர்மத்தினுடைய தர்ம சப்தத்தினுடைய தர்மம் என்கிற ஒரு சொல், அந்த சொல்லினுடைய பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருள்ன்றது அதுக்கு ஒரு தர்மம் ஆயிடுதா இல்லையா? தர்மத்துக்கே ஒரு தர்மம்னு ஆயிடுச்சு. ஏன்னா தர்மத்தினுடைய தர்மம்ன்ற ஒரு பதம் சப்தம் சொல், அதனுடைய பொருள் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லணும். அது சொன்னாக்க அந்த சொல்லுக்கு இது அர்த்தம்னு சொன்னாக்க இந்த சொல்லுக்கு இது அர்த்தம், கடம்னு சொன்னாக்க கடத்தம் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தர்மம் அப்படின்னா சுபாவம் குணம் சொல்லணும். குணம்னு சொன்னா குணத்தம்னு அர்த்தம். அந்த குணசப்தத்துக்கு குணத்துவம் அர்த்தம் வந்துருந்தோ, தர்ம சப்தத்துக்கு தர்மத்துவம் அர்த்தம் வந்துருந்தோ, அப்ப தர்மத்தம்ன்ற சப்தத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அதுக்கு தர்மத்துவம் சொல்லுவியா? அப்ப தர்மத்துவம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அதுக்கு ஒரு தர்மத்துவம் தான் மூணுத்துவம் போடுவியா? இத மாதிரி கேட்டு கேட்டுட்டே போறாப்போம். அதனால நீ எந்த சப்தமா இருந்தாலும் சரி, எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லியே ஆகணும். ஒரு அர்த்தம் சொன்னாக்க அப்போ அந்த தர்ம சப்தத்துக்கு என்ன தர்மம் வந்தது, அதனுடைய தர்மம் என்ன, அதனுடைய தர்மம் என்னன்னு அனவஸ்தையா போயிடும். அனவஸ்தா தோஷம். அனவஸ்தை என்ன என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல முடியாது, ஒரு இடத்துல முடியாது அப்படின்னு சொல்றது. இது நம்ம சம்பிரதாயத்திலே பாருங்க, உங்க கூடஸ்தர் யாரு அப்படின்னு ஒருத்தர் நம்மளை கேட்கிறார். என் கூடஸ்தர் யாருன்னு எப்படி சொல்றது? ஏன் அப்படின்னா நான் பிறந்துட்டேன், எங்க திருத்தோப்பனர், எங்க பிதாமகர், எங்க பிரபிதாமகர், எங்க பிதஸ்த பிதாமகர், அவருடைய திருத்தோப்பனர், அவருடைய பிதாமகர், இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா எங்க முடியும் அது? இது எங்க முடியும்னா அனாதியான சம்சாரத்துல எங்க பரம்பரைன்றது, வம்ச பரம்பரை, எங்க சொந்ததிங்கிறது எங்க போய முடியும்னு யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு புருஷ பரம்பரை வந்திருக்கு, அந்த பரம்பரையில எங்க முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப சுத்திக்கு எனக்கு என்லேருந்து அஞ்சு பேர் திருநாமங்க, என் திருநாமம் தெரியும், என் பேர் தெரியும், எங்க தோப்பனார் திருநாமம், எங்க தாத்தா, எங்க கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, இவா திருநாமங்கள் மட்டும் எனக்கு தெரியுது, மீதி எல்லாம் எனக்கு தெரியறது இல்லை. ஆக ஆனா அதை பார்த்துட்டே போன அனவஸ்தை, எங்க முடியும் இந்த சந்ததின்றது? ஒரு கௌரவத்துக்கோசரம் இவர் எங்க கூட சர் அப்படின்னு நாம சொல்றோம். ஏதோ என்னன்னா ஒரு ஏதோ ஒரு காரணத்தை இட்டு இந்த சுவாமி தான் எங்க கூட சார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு வம்சத்துல இந்த மாதிரி இருக்கு. வசுதக இந்த பரம்பரைங்கிறது, அதனாலதான் நம்ம குரு பரம்பரைய சொல்றதே பெருமாள் கிட்டே இருந்து ஆரம்பிச்சுட்டோம். சமப்பியாத்தியம் குருன் வந்தே அப்படின்ட்டு பெருமாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி எங்கேயுமே ஒரு முடிவு வராது. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்திலேயே அப்படின்னாக்க ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த அர்த்தம் சொல்லும் பொழுது இதுக்கு இதுதான் அது அப்படின்னு நிர்ணயம் எப்படி பண்றது? ஆகையினால தர்மம் இருக்குன்னு நீ சொல்ற, தர்மம் இருக்குன்னு சொல்ற, அப்படி இருக்குன்னு சொன்னையானாக்க அந்த தர்மத்துக்கு தர்மம் இருக்கா இல்லையா? இதுதான் இங்க கேட்கிற தர்மம் நிர்தர்மக சேர்ந்து ஸ்லோகம் ஆரம்பம். தர்மத்துக்கு தர்மம் இருக்குதா இல்லையா? நீ இல்ல அப்படின்னு சொன்னையானாக்க
அப்ப நிர்தர்மகம்னு சொல்லணும், தர்மமே இல்ல, தர்மத்துக்கு தர்மம் இல்லைன்னு சொல்லணும். ஆனா அதை உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுனாக்க, அதுக்குதான் சொன்ன தர்மம்னு சொன்னியானாக்க ஒரு அதுக்கு அர்த்தம் சொல்லணும் வேண்டாம். அந்த சப்தத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிதான் இதுக்கு தர்மம் அப்படின்னு சொல்லணும் அர்த்தம். அப்போ அந்த சப்தத்துக்கு ஒரு பிரவர்த்தி நிமித்தம் இருக்கோ இல்லையோ, அதாவது நம்ம வந்து அர்த்தம் சொல்றோமே, அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எல்லா சப்தத்துக்கு அப்படிதான், சுக்லம் அப்படின்னு அர்த்தம் சொன்னான், வெண்மை அப்படின்னு அர்த்தம், சுக்ல படக அப்படின்னா வெண்மையான படம், வெண்மையான வஸ்திரம் அப்படின்னு சொல்லணும். இப்ப சுக்ல அப்படின்ற சப்தம் இருக்கு, அந்த சுக்லன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அதுக்கு தர்மம் இருக்கா இல்லையா? அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தர்மம் இருந்ததுன்னு சொல்லிட்டா சுக்லத்துவத்துல ஒரு தர்மம் இருக்கு. அப்போ அதற்கு தர்மம் ஒண்ணு இருக்கு, அந்த தர்மத்துக்கு ஒரு தர்மம், அந்த ஒரு தர்மத்துக்கு ஒரு தர்மம்னுட்டு அனஸ்தாதோட வந்துடும். சரி, நாங்க அப்படி சொல்லல, தர்மமே இல்ல, தர்ம சப்தத்து தர்மமே இல்ல அப்படின்னு சொல்றோம்னாக்க அதுவும் விரோதம் தான், அதுவும் விரோதம் தான். ஏன் விரோதம் வருது அப்படின்னு சொன்னாக்க, இப்பதான் சொன்னோம், எந்த சப்தத்தை சொன்னாலும, எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு பொருள் சொல்லணும், ஒரு பொருள் சொல்லணும். அந்த பொருளுக்கு அந்த பசுவனுடைய அந்த அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்லணும் இல்லையோ. அப்ப தர்மன்ற சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லணுமே, அந்த அர்த்தத்தோடு கூட தெரிஞ்சோ. அது நீ அதுவே இல்லைன்னு சொல்லிட்டானாக்க குழந்தை ஏதோ கத்துறது, பைத்தியம் சில இடத்துல கத்துறது, நம்ம எல்லாம் சாமகானம் கேட்டிருக்கோம். சாமகானம் கேட்கச்சே பாருங்க, உன்னாயாமி ஓய் அப்படிங்கிறான். இப்ப உண்ணாயாமின்றதுக்கு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவரை அப்படின்ற அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒரே மந்திரம் தான், ஒரு பதம் இருந்ததுன்னாக்க அதுக்கு அர்த்தம் இருக்கு. வெறும் அக்ஷரமா ரூபமா இருந்ததுன்னாக்க அதுக்கு அர்த்தம் வரல, அதுக்கு அர்த்தம் வரல. நீ தர்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ல போறியா இல்லையா? அதுக்கு நீ அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டியானாக்க அப்ப தர்மம், இந்த வஸ்துவனுடைய தர்மம் இது, கடத்தினுடைய தர்மம் கடத்துவம், படத்தினுடைய தர்மம் படத்துவம், கடத்துவம் படத்துவம் நீ மாற்றாத தர்மம் சொல்றியா இல்லையா? அப்போ அந்த தர்மமே அர்த்தம் சொல்லலைன்னாக்க, தர்ம சப்தத்துக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டியானாக்க அப்போ நிர்தர்மகம்ன்றது உனக்கு அந்த சப்தத்துக்கே அர்த்தம் சொல்ல முடியாது. அந்த சப்தமே அனுசாதனத்துல பிரயோகம் எல்லாம் போயிடும், அந்த சப்தமே சொல்ல முடியாம போயிடுமே. அதனால இது உங்கள் சித்தாந்தத்துல, அதாவது வேதாந்த சித்தாந்தத்துல, நம்ம சித்தாந்தத்துல, எம்பெருமானார் சாதிக்கிற சித்தாந்தத்துல அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது நிர்தர்மகம் சொன்னாக்க இது தோஷம். அது மட்டும் இல்ல, நீ இது இதுக்கு தர்மமே இல்லைன்னு நீ சொல்லிட்டியானாக்க உங்க பாஷ்யம் விரோதம் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல அதை கண்டனம் பண்ற, ஸ்ரீபாஷ்யத்துல என்ன சாதிச்சிருக்க, ஒரு வஸ்துவை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதம் அகம் அதரிஷம் அப்படின்னு பிரம்மனார் சாதிக்கிறார். இதம் அகம் அதரிஷம் அப்படின்னு சொல்லச்சு, அகம் நான், இதம் இந்த வஸ்துவை அதரிசம் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். அகம் இதம் அதரிசம், நான் இந்த வஸ்துவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த வஸ்துவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இதம் அப்படின்ற சப்தத்தினால என்ன சொல்லப்பட்டது, ஏதோ ஒரு வஸ்துவுல தர்மம் இருக்குது, இதம் துவம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை வச்சுட்டு தான் நம்ம சொல்றோம் அது. அதனால எதை பார்த்தாலும் சரி, நேற்றையே பார்த்தோம், தூரத்திலேருந்து ஒரு வஸ்துவை பார்க்கிறேன், தூரத்திலேருந்து வஸ்துவை பார்க்கச்சு அது என்ன வஸ்து அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, ஏதோ ஒரு வஸ்து இருக்குது.
அந்த ஏதோ ஒரு வஸ்து எப்படி தெரியுது எனக்கு, ஏதோ ஒரு வஸ்துன்னு ஏன் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நான் ஆகாசத்தை பார்க்கச்சே அந்த வஸ்து ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஆகாசத்தை பார்த்தேன்னா அங்க வஸ்து எதுவும் எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன சொல்லுவேன், இது வெற்றிடம் அப்படின்னு சொல்றேன். அதே தூரத்துல அந்த ரோட்ல பாக்குறேன், வீதியில பாக்கச்சே அங்க ஏதோ தெரியுது, வெளுப்பா இருக்கு அல்லது கருப்பா இருக்கு, ஏதோ தெரியுது. அதை பார்த்த உடனே நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு வஸ்து எனக்கு கண்ணப்படுறது அப்படின்னு. என்ன வஸ்து எனக்கு தெரியல, ஆனாலும் கூட அங்க கருப்பான வஸ்து அல்லது வெளுப்பான வஸ்து அப்படின்னு ஏதோ வெண்மையோ அல்லது கருமையோ அல்லது ஒரு வஸ்துவோ அல்லது ஏதோ ஒரு இது, அது எனக்கு தெரியுதுதான் இல்லையா? ஆகையினால எந்த ஒரு ஞானம் வந்தாலும் அதுல ஒரு தர்மம் இல்லாம ஒரு குணம் இல்லாம எதுவுமே வராது. ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும், ஏதோ ஒரு விசேஷம் இல்லாம எந்த வஸ்துவும் நமக்கு தெரியவே தெரியாது. இது பாஷ்யகாரர் சொல்கிறார். பாஷ்யகாரர் அங்க சொல்லிச்ச, விசிஷ்ட விஷயத்வா சர்வேஷாம் அனுபவானாம் கேனசித் விசேஷன, ஏதோ ஒரு விசேஷமாக இருக்கும், பல விசேஷங்கள் தெரியாட்டாலும் ஏதோ ஒரு விசேஷம் தெரியும். ஏதோ ஒரு விசேஷத்தோட தான் லோகத்துல பிரதீதியே உண்டாகும். இதுதான் பின்னாடி வரப்போறது 4வது சரத்துல நிர்விகல்பகம் சவிகல்பகம்னுட்டு வேதம் சொல்ல போறார். பிரத்யக்ஷம் ரெண்டு விதம், நிர்விகல்பகம் சவிகல்பகம் அப்படின்னு சொல்ல போறார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நிஷ்பிரகாரம் ஞானம் நிர்விகல்பகம், சப்பிரகாரகம் ஞானம் சவிகல்பகம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப நிஷ்பிரகாரக ஞானம்னா என்ன அர்த்தம், எதுவுமே இல்லாம ஒண்ணு ஒரு வசதி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு நிர்விகல்பகம். பல விசேஷங்களோட பல இது இது இப்படிப்பட்டது அது அப்படிப்பட்டது அப்படின்னா தெரியுது பாருங்க, அதோட தெரிஞ்சதுன்னா அது சவிகல்பகம் அப்படின்னுட்டு அவன் நிர்ணயம் வந்து நையாயிக்கார் மீமாம்சகார் எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டார். பௌத்தன் ஒண்டி என்ன சொன்னா, நிஷ்பிரகாரக ஞானம் ஒண்டிதான் இருக்குது, நிர்விகல்பகம் ஒண்டிதான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். வையாகரன் என்ன சொன்னா, வையாகரணன் அதாவது சப்த சாஸ்திரஜர் கிராமர் எழுதினவா சம்ஸ்கிருதத்துக்கு, அவ என்ன சொல்லிட்டான்னாக்க, நிர்விகல்பகம்ன்றதே கிடையாது, சவிகல்பகம் ஒண்டிதான் உண்டு. ஏன்னா எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தத்துக்கு ஏதோ ஒரு தர்மம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு தர்மம் நிச்சயம் உண்டு, அந்த தர்மம் இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது, அதனால ஏதோ தர்மம் இருக்கும். நசோஸ்தி பிரத்யோ லோகே எஷப்தேனாவிதி, அது ஒரு சோகம். அதாவது லோகத்துல ஞானம் ஒரு சப்தத்தினால குறிப்பிடப்படாத பிரத்யமே கிடையாது, ஞானமே கிடையாது. ஒரு சப்தத்தை சொன்னா அதனால ஏதோ ஒரு விசேஷம் நமக்கு தெரியும், அது இல்லாம கிடையவே கிடையாது அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டார். பாஷ்யகாரர் அதை பாதிக்கிறார், சப்தஸ்யது விசேஷேன சவிசேஷே ஏவ வஸ்துனி அவிதான சாமர்த்தியம். ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணாக்கா அந்த சப்தத்துக்கு சவிசேஷ ஏவ ஏதோ விசேஷத்தோட கூடின வஸ்துவில தான் அர்த்தத்தை சொல்ற சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு எம்பிரமான அர்த்தம் வச்சிருக்கார். அதனாலதான் எம்பிரமானார் என்ன பண்ணார், நிர்விகல்பகம் சவிகல்பகம் அப்படின்றதுக்கு அவ்வாள்லாம் சொன்ன மாதிரி சொல்லல, நையாயிக்கால் நியமாம்சகால்லாம் சொல்ற மாதிரி சொல்லல. அதாவது விசேஷமே இல்லாம தெரியறது நிர்விகல்பகம், விசேஷத்தோட சேர்ந்து தெரியறது சவிகல்பகம்னு அவர் தான் அர்த்தம் பண்ணிட்டார். ஆனால் எம்பெருமானார் என்ன சொல்லிட்ட, ஏதாவது ஒரு விசேஷம் இல்லாம எதுவுமே நமக்கு தெரியாது, ஏதோ விசேஷம் தெரியும். ஆகையினால முதல் வாட்டி ஒருத்தன் பார்க்கறான், முதல் வாட்டி ஒரு வஸ்து பார்க்கறான், வஸ்துவை பார்க்கிற சமயத்துல இப்பதான் நான் கடத்தை முதல்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அயம் கடக அப்படின்னு தெரியறது பாருங்க, அது நிர்விகல்பகம். அதாவது ஏகஜாத்திய திரவியேஷு பிரதம பிண்ட கிரகணம் நிர்விகல்பகம் அப்படின்னுட்டு அங்க சாதிக்கிறார்.
அப்புறம் திதியாதி பிண்டேஷு, அதே வஸ்துக்கள் திதியாதி பிண்டேஷு என்ன ஞானம் வருதோ, ரெண்டாவது மூணாவது பிண்டங்கள் வஸ்துக்கள்ல அது சவிகல்பகம் அப்படின்னு சாதிச்சுட்டார் எம்பெருமானார். இதுதான் நம்ம சித்தாந்தத்துல நிர்விகல்பகம்னாக்க முதல் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வஸ்து நிர்விகல்பகம், ரெண்டாவது மூணாவது மீதி இருக்கிற வஸ்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கோ. முதல்ல ஒரு குழந்தை பாத்துக்கிறது இதுதான் பசுமாடு அப்படின்னு தெரியறது, அப்போ அதுக்கு நிர்விகல்பகம் ஞானம் வந்துருக்கு. அதே ரெண்டாவது மூணாவது பசுமாடு எல்லாம் பார்த்த உடனே குழந்தை மாடு மா கோ அப்படின்னு சொல்றதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அவைகள்லாம் சவிகல்பகம் அப்படின்னு சாச்சிருக்காரு. அதனால இப்ப இவன் என்ன கேட்கிறான் பௌத்தன், நீங்க தான் சொல்றீங்க நிர்தர்மகமாக தர்மம் இருக்காது, தர்மமானது தர்மத்தோட கூடதான், அதுக்கு தர்மம் உண்டா இல்லையா, தர்மம்னு சொன்னாக்க அதுக்கு தர்மம் உண்டா இல்லையா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்க நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இருக்கீங்க, அந்த அர்த்தம் எப்படி தெரியும், ஏதோ ஒரு விசேடத்தோட கூடதான் தெரியும், நீங்க தான் சொல்றீங்க உங்க பாஷ்யத்துல, அதனால நிர்தர்மகம் சொல்ல முடியாது, தர்மத்தோட கூர்ணதா தான் இருக்குன்னு சொல்லணும். தர்மத்தோட கூர்ணதா இருக்குன்னு சொன்னாக்க அப்ப என்ன விரோதம் வருதுன்னாக்க, அந்த தர்மம் இருக்கு பாருங்க, அந்த தர்மங்கள் ஒரு தர்மம் இருக்குது, அந்த தர்மத்துக்கு இன்னொரு தர்மம் ஒத்துக்கணும் நீ, ஏன் அப்படின்னா தர்மம் இதோ இந்த தர்மம் இருக்கு, இந்த தர்மத்துக்கு ஒரு தர்மம் உண்டுன்னு ஒத்துட்டியா இல்லையா நீ, அப்ப அந்த தர்ம சப்தத்தினால தெரிஞ்ச ஒரு தர்மத்துக்கு அந்த தர்மத்துக்கு ஒரு தர்மம் உண்டா இல்லையா, அதுக்கு நீ அர்த்தம் சொல்லணுமே, முதல்ல தர்ம சப்தம் அந்த தர்ம சப்தத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னேன், அந்த அர்த்தத்துக்கு அதுவும் தர்மம் தானே, தர்ம சப்த அர்த்தமும் தர்மம் தானே, அந்த தர்மத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற, அதுக்கு தர்மம் உண்டா இல்லையா, அது அந்த தர்மத்தினுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு மேல 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 போயிட்டே இருக்கும். இந்த தர்மத்திற்கு ஒரு தர்மம், அந்த தர்மத்திற்கு இன்னொரு தர்மம், அந்த தர்மத்திற்கு இன்னொரு தர்மம், இப்படி அனவஸ்தையா போயிடுறது, இப்படி அனவஸ்தையா போயிடுதுனாக்க இதுக்கு சமாதானம் என்ன சொல்ல போறீங்க, ஆகையினால தர்மமே இல்லைன்னு சொல்லிடுங்களேன், தர்மமே இல்லை வெறும் ஒரு வஸ்து சுலக்ஷணம் சுரூபம் ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்ற மாதிரி சொல்லிடுங்கோன்ற பௌத்தா நிர்விசேஷமா இருக்குது. இது வந்து அத்வைதிகள் அவனுக்கு எடுத்த அத மாதிரிதான் ஒத்துக்கிறா பௌத்தம், நிர்விசேஷம் சவிசேஷமே இல்லை, இதுவே போர்மை அப்படின்னு அவ கேக்குறா. அதற்கு சமாதானம் சாதிக்கிறது சுவாமி. முதல் இந்த ஸ்லோகத்துல முதல் ரெண்டு வரியினால ஒரு பட்சம், அடுத்த ரெண்டு வரிகளால ரெண்டு பாதங்கள்னால சித்தார்த்தம் சாதிக்கிறது. நீ சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம், தர்மம் இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை, ஏன்னா எம்பெருமானார் சாதிச்சது சரியானது, எந்த சப்தத்தை சொன்னாலும் ஏதோ ஒரு விசேஷத்தோட கூறினதாத்தான் அது இருக்கும், அது உண்மை. அதனால தர்ம சூன்யம்ன்றதே கிடையாது பொதுவா. ஆனா ஒண்ணு நீங்களே உங்க பௌத்த மதத்தையே நான் பதில் சொல்றேன், உங்க பௌத்த மதத்துக்கே நாங்க பதில் சொல்றோம், உங்க பௌத்த மதத்திலேயே நீங்க எப்படி ஒத்துட்டு இருக்கீங்க, எதை சொன்னா நீங்க தர்மமே இல்லைன்னு சொல்ல போறீங்க, தர்மமே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஒரு அனுமானத்தை கொண்டுதான் நீங்க தர்மத்தை சாதிக்கணும், தர்மம் இல்லைன்னு சாதிக்கணும். இது எப்படின்னாக்க மாத்யமிகன், மாத்யமிகன் ஒரு பௌத்தன் சர்வசூன்யவாதி, எதுவுமே இல்லைன்னு சாதிக்கிறோம், எதுவுமே இல்லைன்னு சாதிச்சு யோஜியோ, எதுவுமே இல்லைன்னு சொல்றவனுக்கு அந்த எதுவுமே இல்லைன்றதுக்கு பிரமாணம் ஏதாவது ஒண்ணு இருக்குதான்னு கேக்குறான் பாஷகர் கேக்குறாரு. எதுவுமே இல்லைன்னாக்கா அதுக்கு பிரமாணம் இருக்கா, பிரமாணம் இருக்குன்னு சொன்னியானாக்க அப்ப சர்வம் சூன்யம் எல்லாமே சூன்யம்தான் அப்படின்றது நிக்கவே நிக்காது, சர்வம் சூன்யம்ன்றதே நிக்காது,
ஏன்னா நீ தான் சொன்ன எல்லாமே இது சூன்யம்னுட்டு, ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்றது தானே நீ தத்துவம் சொன்ன. அதுக்கு பிரமாணத்தை ஒத்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப பிரமாணம் இருக்குன்னு ஆயிடுவேன், பிரமாணம் இருக்குன்னு ஆயிடும். ஒண்ணுமே இல்லாத வஸ்துவை சாதிக்கிறதுக்கு பிரமாணம்னு ஒண்ணு நீ ஒத்துட்டு இருக்க. பிரமாணத்தை ஒத்துட்டேனாக்க அந்த பிரமாணத்தை உடைய பிரமாத்தா இருக்கானே ஆத்மா, அவனையும் ஒத்துண்டாகும். அதை ஒத்துண்டாக்க அவனுடைய ஞானத்தை ஒத்துண்டாகும். இத்தனையும் ஒத்துண்டுட்டு சர்வம் சூன்யம் நீ சாதிக்க போற. அந்த மாதிரி இந்த பௌத்தன் என்ன பண்றாங்க, இந்த வைபாஷிகன் பௌத்தராந்திகன் இவெல்லாம் என்ன பண்ற, இந்த ரெண்டு பௌத்தர் வஸ்து இருக்கு, வஸ்துவுல தர்மம் இல்லைன்னு நீ சாதிக்கணும். அதுக்கு நீ எப்படி சொல்லணும்னாக்க அனுமானத்தை கொண்டு சாதிக்கணும். அனுமானம்னா எப்படி இருக்கும், பட்சம்னு ஒன்று இருக்கும், சாத்தியம்னு ஒன்று இருக்கும், ஹேத்துன்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், மலை மலையில நம்ம போயிட்டே இருக்கோம், மலையில போயிட்டே இருக்கிற சமயத்துல புகையை பார்க்கலாம், மலையில புகையை பார்த்த உடனே அயம் பர்வதா பன்னிமா தூமா யதா மகானசா அப்படின்னு, இந்த மலையானது அக்னியோட கூடினது. ஏன் தூம தரிசனா, தூமத்தை பாக்குறோம், புகையை பாக்குறோம், புகையை பாக்குறதுனால அது எப்படி உனக்கு தெரியும், புகை இருந்தாக்கா நெருப்பு இருக்கணுமா அப்படின்னாக்கா யதா மகானசார மடப்பள்ளியில நான் பார்த்திருக்கேன், எத்திர எத்திர தூமா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு எனக்கு தெரியுது. எங்க எங்க புகை இருக்குமோ அங்கங்கள்லாம் அக்னி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து வியாப்தி இருக்கு. நாங்க நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், நிறைய வாட்டி நான் பார்த்ததுனால இங்க புகை இருக்கவே இது இருக்கு, பண்ணி இருக்கு, அக்னி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அனுமானம் பண்ணுவான். இப்ப தேசிகன் என்ன கேக்குற, சுவாமி நீ இதை ஒத்துட்டு கேள்வியா அப்படின்னாக்க, பக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க, பக்ஷம்னா என்னது, பர்வதம். நம்ம எதை சாதிக்க போறோமோ, எதை சாதிக்க போறோமோ அது சாத்தியம், அந்த சாத்தியத்தை உடையது பக்ஷம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சாத்தியம் நெருப்பு, நெருப்பை உடையது பர்வதம், அந்த பர்வதம் தான் இப்ப பக்ஷமாச்சு. அந்த பக்ஷத்துக்கு தர்மம் பக்ஷத்துன்னு தான் ஆனோம், அது இல்லைன்னு நீ சொல்ல போறியாது. ஏன்னா பட்சத்தினுடைய தர்மம், பட்சத்துல என்னென்ன இருக்கும், பட்சத்துல பட்சமானது பர்வதம், அதுல என்னென்ன இருக்கும், சாத்தியமான வன்னி இருக்கு. அதுக்கு ஹேத்து என்ன, நான் எந்த எந்த காரணத்தை கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னா புகையை கொண்டு சொல்றேன். அந்த புகையை இருக்குன்னு ஒத்துக்கு பரவாயில்லையோ, இப்போ அதனுடைய தர்மம் பக்ஷ தர்மத்தை நீ ஒத்துண்டுதான் ஆகணும். பட்சமானது பர்வதம் மலை, அந்த மலையில சாத்தியமான நெருப்பு இருக்கு, அதை சாதிக்கக்கூடிய தூமம் புகை இருக்கு அப்படின்னு ஒத்துண்டுதான் அது ஆகணும். அதனால இந்த அனுமானத்துல ஒவ்வொரு விஷயமும் இருக்குதா இல்லையா, தர்மங்கள், இந்த தர்மங்கள் இல்லாம நீ அனுமானத்தை சாதிக்கவே முடியாது. இது தர்மமே இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, எந்த சப்தத்தை சொன்னாலும் ஒரே அர்த்தம் ஆயிடும், எந்த சப்தம் சொன்னாலும் ஒரே அர்த்தம் ஆயிடும். இது அத்வைதிகள் வந்து அகண்டாத்து சாமானாதிகரன் சொல்றாவா, எல்லாமே சச்சப்த வாக்கியம் தான், தன்மாத்திரத்தை தான் சொல்றதுன்னு அவ சொல்லிடுற. அந்த மாதிரி உபபக்ஷம் ஆயிடும், எதுவுமே நிக்காது. அதனால தர்மம்ன்றது ஒத்துண்டுதான் ஆகணும், ஒத்துண்டுதான் ஆகணும், தர்மம் இருக்கு அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதனால தர்ம தர்மி பாவம்ன்றது அது இருக்கு. அதனால நீ இப்ப கேட்க போறது என்னதுன்னாக்க, ஒரு தர்மம் வேணும்னாக்க அந்த தர்மத்துக்கு இன்னொரு தர்மம் இருக்கு, அந்த தர்மத்துக்கு இன்னொரு தர்மம் இருக்கு அப்படின்னு நீ அனவஸ்தை அப்படின்னு ஒரு தோஷம் சொன்ன. அந்த அனவஸ்தைங்கிற தோஷம் வரணும்னு ஏன் நாங்க ஒத்துக்கணும், அது வராது, அது அது வரவே வராது. ஏன்னா நல்லா விசாரிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இது பண்ணி பார்த்தோம்னாக்க தீர ஆராய்ந்து பார்த்தா அப்ப தெரியும், இங்க தர்ம தர்மி பாவத்துல தர்மத்துக்கு இன்னொரு தர்மம், அந்த தர்மத்துக்கு இன்னொரு தர்மம், அனவஸ்தா வரவே வராது. ஏன்னா சொபர நிர்வாகமா அது இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஏற்கனவே சொன்ன பாருங்க,
ஒரு வழக்கு எறிகிறது. வழக்கு எறிகிறது, அந்த வழக்கு எறிகிறது, வழக்கு எதுக்கு எரிஞ்சுது? ஏதோ வஸ்துவெல்லாம் தேடணும், அதை தேடணும், இதை தேடணும், அதுக்கோசரம் வழக்கு வேணும். அந்த வழக்கு எடுத்துன்னு வந்தான். உடனே அவன் என்ன பண்ணான்னாக்க, அந்த வழக்கை தேடுறது எப்படி? அதுக்கு இன்னொரு வழக்கு எடுத்துன்னு வருவானா? வழக்கை வச்சுட்டு ஒரு வஸ்துவை தேடுறதுக்கு எடுத்துன்னு வரான், தேடுறான், அந்த வஸ்துவை கண்டுபிடிக்கிறான். என்ன அந்த வழக்கை தேடுறதுக்கு இன்னொரு வழக்கு எடுத்துன்னு வருவானா? இது சுபர நிர்வாகமா இருக்கு. தனக்கும் நிர்வாகம் பண்ணிடும், இன்னொன்னுத்துக்கும் நிர்வாகம் பண்ணிடும். அதனால இது எதுவுமே சொபர நிர்வாகமா இருக்கிற விஷயத்துல அனவஸ்து தோஷமே வராது. சுவாமி ஒரு உதாரிக்கிறார், உதாரணம் பண்ற சர்வார்த்தத்தில் எல்லாரும் எல்லா வியாக்கியாகாரரும் அதுதான் உதாரிக்கிறார். என்ன தேசிகன் உதாரணத்தை வேற என்ன பண்ண முடியும்? இவ பாருங்க, கோ அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றோம். கௌஹு, கௌஹு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மாடு அப்படின்னு அர்த்தம். நீங்க பசுமாடுன்னு சொன்னாலும் கௌஹு தான், ரிஷபம் சொன்னாலும் கௌஹு, அதுதான் அதுதான் கோ சப்தம் தான் சொல்லணும். இந்த கோ அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, கோ அப்படின்னா கோ வியக்திய சொல்றது, தனிப்பட்ட முறையில கோ ஒரு பசுமாடு. இத பார்த்துட்டு அயம் கௌஹு இயம் கௌஹுன்றான். அயம் கௌஹுன்னு சொன்னா காளமாடு, இயம் கௌஹுன்னு சொன்னா பசுமாடு. அந்த ஒரு வியக்தி ஒரு பசுமாடை பார்த்துட்டு அயம் கௌஹு இயம் கௌஹு அப்படின்னு அவன் சொன்னான். அதனால கோன்றதுக்கு மாடு, மாடுங்கிற ஒரு வியக்தி. அந்த வியக்தியை பார்த்துட்டு இது மாடுன்ற சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இதுல என்ன தோஷம் வருதுன்னாக்க, இவன் மாடுங்கிறதுக்கு ஒரு மாட்டை பார்த்துட்டு இது மாடு அப்படின்னு அர்த்தம் சொன்னோம் வச்சுக்கோங்க, அப்ப அந்த மாட்டுக்கு உண்டிதான் இது அர்த்தம் ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணணும்னாக்க, இன்னொரு மாட்டை பாக்குறான், இது மாடு அப்படின்னு சொன்னோம். அந்த மாட்டு சந்தை வரும், மாட்டு சந்தையில போனா 180 மாடு இருக்கு, 180 மாடுக்கும் இது மாடு இது மாடு இது மாடு அல்லது இவைகள் மாடுகள் அப்படின்னு சொல்லும். இவைகள் மாடுகள் சொன்னாக்க தோஷம் வருது. என்ன தோஷம்னா அனந்த சக்தி, பல அர்த்தங்கள் கற்பிக்க வேண்டியதா இருக்கு, பல அர்த்தங்கள் இது கற்பிக்கணும். அதனால ஒரு வியவஸ்தை இல்லாம போயிடுறது. இது எத்தனை இது அப்படின்னு ஒரு நிர்ணயாத்மகமான ஞானம் வராம போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எல்லா வியக்திகள் தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகிர்வுக்குள்ளையோ ஒவ்வொரு மாடும் அதை அத்தனையிலையும் அன்வயிக்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்லணும். அந்த மாதிரி ஞானம் தான் வரணும். அப்படி வந்தாதான் நமக்கு வந்து வாக்கியார்த்த ஞானம்ன்றதே உண்டாகும், வாக்கியார்த்த ஞானம்ன்றதே உண்டாகும். இவ என்ன பண்ணா, 4 நாள் முன்னாடி கத்திரிக்காய் வாங்கிடுவாங்க. கத்திரிக்காய் இருக்கு, நான் என்ன கரும்பு பண்றதுக்கு கூட்டு பண்றதுக்கு குழம்பு பண்றதுக்கு நினைச்சிருந்தேன். இவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, சப்ஜி பண்ணணும், அந்த பெரிய அது எப்படி இருக்கணும்னா பெரிய கத்திரிக்காய் வரணும், அந்த பெரிய கத்திரிக்காவை தணல்ல போட்டு எடுக்கணும் எண்ணெய் திரவி, அப்புறம் தோலை உரிக்கணும், அதுக்கப்புறம் அதை போட்டு பிடிய குத்தி நம்மள அப்படி ஏதோ பண்ணணும், அதுக்கு பெரிய கத்திரிக்காய் ஆகணும்ன்ற. இப்ப பொதுவா எங்கிட்ட கத்திரிக்காய் வாங்கிடுவான்னு சொன்னாக்கா எனக்கு என்ன தோணும், பொதுவா கத்திரிக்காயினுடைய உருவம் என் மனசுல, அதனுடைய வடிவம் எனக்கு தெரிஞ்சு கத்திரிக்காய்னா இதான் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் பாட்டுக்கு போனேன், ஒரு கிலோ வாங்கிட்டு போட்டேன். நீங்க வந்து பார்த்தா எல்லாம் வெள்ளை கத்திரிக்காய், செஞ்சு கத்திரிக்காய் என்ன மிருதுவா இருக்கு, அதுல பண்ணா அது என்ன கத்திரிக்காய் பண்ணா ரொம்ப நல்லா. ஆனால் இவோ எதை எதிர்பார்த்தாலும் அதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. ஏன்னா பொதுவா நமக்கு என்ன தோன்றது, ஒரு குறிப்பிட்ட ஒரு வஸ்துவை வேணும்னா அந்த வஸ்துவை கத்திரிக்காய் எனக்கு பெரிய கத்திரிக்காவா இருக்கணும், எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொன்னாதான் நான் வாங்கிட முடியும். அதே எனக்கு அப்படி சொல்லாம பொதுவா கத்திரிக்காய் வாங்கிடுவான்னு சொன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும், பொதுவாக கத்திரிக்காய் இருக்கோ கேட்கற அவசரம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு. ஆக எந்த வஸ்துவை நாம பிரயோகம் பண்றோமோ அந்த வாக்கியார்த்த ஞானம் எனக்கு மனசுல உண்டாகும்.
அவ சொல்ற சப்தத்துக்கு அர்த்தம் எனக்கு உண்டாகணும் மனசுல. அது எப்படிப்பட்ட ஞானம் வரணும் தெரியுமா? பொதுவான ஞானம் முதல்ல வரணும். பொதுவான ஞானம் கத்திரிக்காய் வாங்கினாக்கா கத்திரிக்காய்னு முனை எனக்கு தெரியணும். எனக்கு அப்ப கத்திரிக்காயினுடைய அர்த்தம் எனக்கு முதல்ல தெரியணும். அதன் பிறகுதான் அது குழம்புக்கு வேணுமா, சப்ஜிக்கு வேணுமா, இல்ல கரவத்துக்கு வேணுமா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வியக்திகிதமா எனக்கு வரணும். இப்படி சொன்னாத்தான் நமக்கு சப்த போதம்னு அதை சொல்றோம். வாக்கியார்த்த ஞானம், ஒரு சப்தத்தையோ ஒரு வாக்கியங்களோ சொல்லிச்சு அதுக்கு அர்த்தம் உண்டாகும் அப்படின்னு நாம சொல்றது. ஆக இந்த மாதிரி சொல்லிச்சு இத சொல்றதுக்குதான் பிரவிற்த்தி நிமித்தம்னு சாஸ்திரங்கள்ல சொல்றோம். ஒரு சப்தத்துக்கு அர்த்தம், அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு உபகாரகமா இருக்கும். ஒரு சப்தம் அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு உபகாரகமா இருக்கு, உபகாரம் பண்ணக்கூடியது. இத பிரவிற்த்தி நிமித்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரவிற்த்தி நிமித்தம் கோ அப்படின்னு சொன்னாக்க அந்த கோ சப்தத்துக்கு பிரவிற்த்தி நிமித்தம் என்ன அப்படின்னா கோத்வம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப கோத்துவம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லா மாடுகள்லயும் அந்த கோத்துன்றது அன்வயிச்சு, எல்லா மாடுகள்லயும் கோத்துன்றது அன்வயிச்சுட்டு, அதனாலேயே இதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சு கொடுத்து. இதுக்கு இப்ப இந்த கோத்துன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதனாலேயே நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இப்போ தேசிகன் என்ன சுவாமி சின்ன சாய்க்கிற கோத்துன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையோ, அதுக்கு ஒரு தர்மம் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அந்த கோத்து சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஒண்ணு வேணுமான்னு கேட்டா அது வேண்டாம். கோத்துன்றது தன்னையும் சொல்லி, தன்னையும் சொல்லி இன்னொன்னத்தையும் நிரூபிச்சுடுறது, தன்னையும் சொல்லும் இன்னொன்னத்தையும் நிரூபிச்சுடுறது, இதான் ஸ்வபர நிர்வாகம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு துணை வேண்டியது இல்லை, இதுக்கு இன்னொரு பிரவர்த்தி நிமித்தம் வேண்டாம். கோத்தம் தானா சித்திச்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சு விட்டு, அதுக்கு என்ன லோக அனுபவம் தான், எல்லா அனுபவத்தை வச்சுன்னு தான் சொல்றது. எல்லாமே அவாவாளுடைய சப்தபோத ஞானம் உண்டாகிறது, சப்தபோத ஞானம் அந்த அனுபவத்தை வச்சுட்டு தான் எல்லாரும் தெரிஞ்சு. அப்படி சொல்றதுனால எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இது பொருள்னு எப்படி தெரியும்? அதனுடைய தர்மத்தை இட்டு கோத்துவம், அது ஜாதியா இருக்கலாம், தர்மமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, அது தன்மையை விட்டு தன்மையை இட்டுன்னு சொல்லலாம், ஒரு ஜாதியை இட்டு சொல்லலாம், கோத்வ ஜாதி, அது அனைத்து மாடுகள்லயும் இருக்குது. அதை கொண்டு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால இதுவே நமக்கு ஞானம் வந்துடுறது. அதனால ஒரு தர்மம் சொல்லிட்டு இன்னொரு தர்மம், அதுக்கு இன்னொரு தர்மம், அதுக்கு இன்னொரு தர்மம் அப்படின்றது சொல்ல வேண்டியதே இல்லை, அது சொல்ல வேண்டியது இல்லை. இதுக்கு கொத்திமங்கலம் சுவாமி ஒரு உதாரணம் சொல்ற, மைசூர்ல கொத்திமங்கலம் திருநாமம் சொல்லக்கூடாது, ஆனா சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். கொத்திமங்கலம் சுவாமி அதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கிறார். அத என்ன பண்ணா, இயம் கௌஹு அப்படின்னு சொன்னா, இயம் கௌஹுன்னு சொல்லிச்சு இது பசுமாடு அப்படின்னு அர்த்தம் வந்தது. இந்த அது எப்படி வந்தது? அஸ்யாம் கவி கோத்வமஸ்தி, இந்த பசுமாட்டில் கோத்வங்கிற தன்மை இருக்கு, கோத்வங்கிற தர்மம் இருக்கு, கோத்வங்கிற ஜாதி இருக்குன்னு வந்தது. அது என்ன பண்றது தெரியுமோ, தன்னை நிரூபிச்சுட்டு, இது தன்னை நிரூபிச்சுட்டு, இது வந்து பசுமாடுதான் அப்படிங்கிறத நிரூபிச்சது. கூடவே அதுல மகிஷத்துவம் இல்லை, அதுல எருமாட்டு தன்மை அதுல இல்லை, எருமையினுடைய தன்மை அதுல இல்லை, அல்லது அஸ்வத்தனுடைய தன்மை அதுல இல்லை. ஒரு கோவை பார்த்தோம்னாக்க அந்த கோத்துவம் தெரிஞ்சது, கோத்துவத்தை கொண்டு இது பசுமாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். அது தன்னை நிரூபிச்சு, அதே மாதிரி அஸ்வத்தத்தை ஜாவர்த்தி பண்றது, தள்ளுறது, அதுல குதிரை இல்லை, அது குதிரையினுடைய தன்மை அதுல இல்லை அப்படின்னு அது சொல்றது இல்லையது. அப்ப என்ன அர்த்தம்? சுபர நிர்வாகமா எடுத்தது, தன்னை நிரூபிச்சு இன்னொன்னு இல்லைன்னு சொல்றதுனால இப்ப இன்னொன்னு வேற மாதிரி இருக்கு. அஸ்வம் எப்படி இருக்கும், குதிரை எப்படி இருக்கும், மகிழம் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு
நமக்கு பிரிச்சு காமிக்கிறது. இதுதான் இந்த தர்மத்தினுடைய சுபாவமே தவிர்த்து, ஒரு தர்மம் இன்னொன்னு எதிர்பார்க்கறது இன்னொன்னு எதிர்பார்க்கறது அப்படின்றது வேண்டியது இல்லை, அது வேண்டியதே கிடையாது. அதனால நீங்க வந்து அனவஸ்த தோஷம் வருமே அப்படின்னு கேட்டீங்க, அந்த அனவஸ்த தோஷம்ன்றது வர்றதுக்கு இங்க பிரமேயமே இல்லை, அது பிரமேயமே இல்லை. அதனால சுவாமி இத மாதிரி அற்புதமா சுவாதாமம் சார், அதன் பேர்ல ஒரு அவா ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, இது பரியந்தம் நீங்க சொன்னதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா ஜாதி குணம் கிரியை அப்படின்னு சொல்ற மாதிரியோ இந்த சப்தத்துக்குள்ள என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? சில சப்தங்கள் இருக்கு, சில சப்தங்களுக்கு அர்த்தம் சொல்லணும், அந்த சப்தத்துக்கு நீ அர்த்தம் சொன்னா தர்மத்தை உத்தரம் தான் ஆகணும், அதுக்குள்ள நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு அவன் கேட்கிறார். ஏன்னாக்கா ஜாத்தின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், மனுஷத்துவ மனுஷத்துவ ஜாதி, கடத்த ஜாதி, கோத்த ஜாதி அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி உலகம் இருக்கையோ இந்த ஜாதி அது என்ன பண்ண போகுது, அந்த மாதிரி குணம் அப்படின்னு சொல்றோம். குணம் அப்படின்னாக்க இது கருப்பா இருக்கு, இது சோப்பா இருக்கு, இது நீளமா இருக்கு அப்படின்னு சொல்ற விழப்பா இருக்குன்ட்டு, இந்த மாதிரி குணங்கள் என்ன, அந்த மாதிரி கிரியைகள் செயல்கள் இதுக்கெல்லாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? இதெல்லாம் வந்து ஒரு தர்மத்தை முன்னிட்டு ஜாதி எல்லாம் சொல்றது அப்படின்னு நீ சொன்னியானாக்க அங்க அனவஸ்தம் வந்துருமே. என்ன சொல்றக்க, எந்த பிரதீதி எந்த ஞானம் வந்தாலும் இதம் இத்தம் இது சர்வா பிரதீதி அப்படின்னு பாஷ்யம், இதம் இத்தம் இது இப்படிப்பட்டது இவ்வாறாக உள்ளது அப்படின்னு தான் ஞானம் வரும்னு நீ சொல்றக்க. அப்ப ஜாதி விஷயகமான ஞானம்னு, அப்ப ஜாதிக்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்த ஜாதிக்கு ஒரு தர்மம், அதுக்கு ஜாதி சொல்லணும், ஜாதிக்கு ஒரு ஜாதி, அந்த ஜாதிக்கு ஒரு ஜாதி, அந்த ஜாதிக்கு ஒரு ஜாதி, குணம் சொன்னா அந்த குணத்துக்கு ஒரு குணம், அந்த குணத்துக்கு ஒரு குணம், அந்த குணத்துக்கு ஒரு குணம் அப்படின்னு சொல்லிட்டே போகணும். அப்படி சொல்லிட்டே போனா அனவஸ்தைங்கிற தோஷம் வருமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்கா அதற்கும் சமாதானம் சாதிக்கிறார். அதனால அனவஸ்த வரும்னு சொன்னா அது வராதுன்னு நாங்க சொல்ல போறோம். என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா பாஷ்யத்துல விரோதமே கிடையாது, சப்தங்கள் நிஷ்கர்ஷக சப்தங்கள்னு நாங்க ரெண்டு விதமா சொல்றோம். நிஷ்கர்ஷக சப்தங்கள், நிஷ்கர்ஷக சப்தம்னா என்ன அர்த்தம், ஒரு தர்மிய விட்டுட்டு பிரிச்சு சொல்றது, பிரிச்சு சொல்றது. தர்மி அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கடம் அப்படின்னு சொன்னோம், கடம் அப்படின்னு சொன்னாக்க கடக கீர்த்திருச்சாக கடம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டான், அதுக்கு ஒத்தம் பேர் சொன்னா ரக்தோ கடக அப்படின்ட்டான், சோபா இருக்கு கடம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப அவன் என்ன கேட்டு கேட்டான், கடம் எப்படி இருக்குதுன்னு கேட்டான், அது சோப்பா இருக்குன்னு சொல்லிட்டான். சோப்பா இருக்கிறதுன்றது ரத்தம் வரணும், இந்த ரத்தம் அப்படின்னு பிரிச்சு சொல்லச்சு அதனுடைய ரத்தத்தினுடைய தர்மி எது அப்படின்னாக்க கடம், அந்த கடத்தை விட்டுட்டு இது ரத்தம் இது சோப்பா இருக்கு சோப்பு அப்படின்னு சொல்றது நிஷ்கர்ஷக சப்தம் பேர். இது எம்பெருமானார் வந்து ஸ்ரீபாஷ்யத்திலேயே சிக்கியாதாதி கண்டத்துல வேற ஒரு விஷயத்துக்கு இது சொல்ற அத்வைத கண்டனத்துல அதை சாதிக்கிறார் சுவாமி, அதையும் விஜயாதிக்காரி. அதனால இது நிஷ்கர்ஷக சப்தம் பேர், ஒரு பிரிச்சு காமிக்கிறதுக்கு பேர் நிஷ்கர்ஷக சப்தம். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல எந்த சப்தத்தை சொன்னாலும் சர்வே சப்தாக பிரம்ம வாசகாக அப்படின்னு சித்தாந்தம், நீங்க எந்த சொல்லை சொன்னாலும் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு எம்பெருமான் பரியந்தம் சொல்லணும், அபரியவசானி அப்படிங்கிறார். எல்லாமே பெருமாள் பரியந்தம் போகணும், அது எப்படி அப்படின்னா சரீராத்வ பாவத்தை எடுத்து போகணும், உடல் மசைவீரனை கரந்தெங்கும் பரந்துளன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அந்த மாதிரி சொல்லிட்டு போகணும், அதுதான் நம்ம சித்தாந்தம். இப்ப உடல் மிசைவீரனை கறந்து அப்படிதானே இருக்கணும் அந்த கிரமத்துல போகிற சமயத்துல, ஆனா நம்ம லோகத்துல என்ன சொல்றோம்,
கடமானைய காமானைய அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். கடத்தை எடுத்துட்டு வாங்கணும். அந்த உண்மையிலே கட சப்தத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொன்ன? கடை வந்து பெருமாள் பரியந்தம் போனோம். கோஷரீரி பரமாத்மா அப்படிதான் அர்த்தம் சொல்லணும் அது. அதனால அந்த சப்தத்துக்கு கோஷரீரி பரமாத்மானாக்க கோவுக்கு ஷரீரியான பரமாத்மாவை எடுத்துன்னு வரணும். கோவுக்கு ஷரீரி பசுமாட்டுக்கு ஷரீரியான பரமாத்மாவை எடுத்துன்னு வரணும் தான் அர்த்தம் சொல்லணும். ஆனா லோகத்துல என்ன பண்றான், காமானையன்னா பசுமாட்டை தான் அர்த்தம் எடுத்துன்னு வரணும், கடமானையன்னா வெறும் கடத்தை தான் எடுத்துட்டு வரோம். இது எப்படி அப்படின்னா உண்மையிலேயே இங்க தர்மியா இருக்கிறது பெருமாள், தர்மமா இருக்கிறது இந்த கோ கடம் இவைகள் தான், இவைகளை தான் அவன் எடுத்துட்டு வரான். இதுக்குதான் நிஷ்கர்ஷக சப்தம் பேரு. இத வந்து வேதாரண்ய சங்கிரகத்திலையும் சுவாமி சாதிச்சிருக்க, வேதாரண்யத்திலையும் சுவாமி சாதிச்சிருக்க. அதனால ஒரு எந்த சப்தத்தை சொன்னாலும் சிலதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தமா இருக்கும், அது அந்தந்த பிரயோக சந்தர்ப்பத்தை வச்சு நம்ம சொல்றது. ஒரு வேதாந்தியா இருக்கிறவனுக்கு சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமாவே தெரியணும். அதே லௌகீகனுக்கு அது தெரியல. லௌகீகன் என்ன சொல்லுவார், எதை பார்த்தாலும் அவருக்கு வந்து எதை பார்க்கணுமோ அது அப்படியே, அவர் வேதாந்த ஞானம் இல்லை. வேதாந்த ஞானம் இருக்கிறவா தான் எல்லாமே அந்தராத்மாவா இருக்க பெருமாள் இருக்கான் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பார். அதனால மீதி நிஷ்கர்ஷக சப்தங்கள் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அந்த நிஷ்கர்ஷக சப்தங்களை ஒருபடி இறங்கிவாங்க. இன்னும் ஒரு கடம், கடத்துல சிவப்பா இருக்கிறதுன்னு ஒண்ணு வந்ததுன்னா அந்த சிகப்பா இருக்கிறதுன்றது அது நிஷ்கர்ஷக சப்தம் அப்படின்னு அதை சொல்றோம். அதனால ரெண்டு விதமா நிஷ்கர்ஷக சப்தமானது இருக்கு. அதனால தர்மியை விட்டு பிரிச்சு சொல்லணும். அது அதுவே ரெண்டு விதமா இருக்கும். அதாவது நியத நிஷ்கர்ஷம்னு ஒண்ணு, அநியத நிஷ்கர்ஷம்னு ஒண்ணு. நியத நிஷ்கர்ஷத்தம்னா என்ன அர்த்தம்னா ஜாதி அப்படின்னு சொல்றோம், கோத்வ ஜாதி படத்வ ஜாதி, இது நியதமானது. அந்த ஜாதிங்கிறது ஒரே இதுலதான் நிற்கும். நீங்க எந்த ஜாதியை சொல்றீங்களோ அதன் முடிதான் நிற்கும். ஆனா அநியத நிஷ்கர்ஷன்றது இருக்கு பாருங்க, சுக்லஹா கௌ சுக்ல படஹா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். சுக்லஹா படஹான்னாக்க வெளுப்பா வஸ்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னாக்க கோஷப்தம் அங்க இருக்கு, சுக்லஹா கௌ அமரி சுக்லஹா படஹா, இது வந்து திரவியத்தோட சேர்ந்து வஸ்துவோட சேர்ந்து சுக்லசப்தம் இருக்குது. அப்போ வெண்மை சுக்லசப்தத்தினால சொல்லப்பட்டது, அதோட கூடிய வஸ்துவை சொல்றது அப்படின்னு அர்த்தம். பத்துல சுக்லசப்தத்துக்கு சௌக்லியம் அர்த்தம், வெண்மை அப்படிங்கறது அர்த்தம். ஆனால் பக்கத்துல ஒரு சப்தம் இருக்கு படகா கௌஹு அப்படின்னு இருக்கு, இந்த படகான்றத கூட சேர்ந்தது என்ன, வெண்மையான வஸ்திரம். அல்லது கௌஹுன்ற சப்தத்தோட சேர்ந்தது என்னக்க வெண்மை, வெண்மையுடன் கூடிய மாடு, வெண்மையுடன் கூடிய வஸ்திரம் துணி அப்படின்னு ஒரு ஞானம் வருது. ஆனா சில சமயத்துல என்ன ஆகும், சுக்லஹா வருஷஹா அப்படின்னு சொன்னோம். அப்போ இது சுக்லஹா வருஷான்னு சொன்னா சும்மா மழை பெய்யறது அப்படின்னாக்கா வெளுப்பா இருக்குன்னா அது வெண்மையை உண்டிதான் சொல்லணும், வெண்மையை உண்டிய சொல்லணும். இந்த மாதிரி ஜாதி அத மாதிரி குணம் இவைகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த இடத்தெல்லாம் ஒரு பிரகாரத்தை வச்சுட்டு வந்துட்டு போட்டோம். ஆனால் இதுக்கு ஜாதிக்கு ஒரு ஜாதி இன்னொன்னுக்கு வருது அப்படின்ற ஆட்சேபமே இங்க வரவே வராது, எதுவுமே வராது. இந்த மாதிரி கேள்வியே இங்க வர்றதுக்கு பிரமேயமே இல்லை. ஆகையினால பாஷ்யத்துல சாதிச்சதுக்கோ இங்க நாங்க சொல்ற விஷயத்துக்கோ எந்த விரோதமும் இல்லை, எந்த விரோதமும் இல்லை. அதனால எந்த ஞானத்தை நீங்க அடைந்தாலும் அந்த ஞானத்துல ஒரு தர்மம், அந்த தர்மத்தோட சேர்ந்த தர்மி
இது ரெண்டும் தான் வரும். அது இல்லாம எதுவுமே கிடையாது, அதோட சேர்ந்துதான் வரும். அது இல்லாம வரவே வராது. அதனால இது ரெண்டும் சேர்ந்தாதான் லோகத்துல நமக்கு ஞானத்தினுடைய உற்பத்திங்கிறது வரும். ஞானத்தினுடைய உற்பத்திங்கிறது அதுதான். அதனால நீங்க தர்மமே இல்லை, அதுக்கு இப்படி கேள்வி கேட்கிறேன், அப்படி கேள்வி கேட்கிறேன், அதெல்லாம் எங்க கிட்ட கேட்க வேண்டாம். ஏன்னா உங்க சித்தாந்தத்திலேயே அது விரோதம் வருது. நீங்களும் அனுமான பிரயோகம் எல்லாம் பண்ணச்சு தர்மத்தெல்லாம் ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப தர்மமே இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, நிர்தர்மகம் நிர்விசேஷம் நீ சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம், அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். தர்மோ நிர்தர்மகஸ்தே கதமிவ பவிதா சஹ அபிலாபாதி யோக்யஹ தர்மேன அன்யேன யோகே சஜ பவதி ததேதி அவ்யவஸ்தேதி சென்ன கச்சித் தர்மோபி தர்மீ ஸ்புடமதிமதனே ஸ்வான்ய நிர்வாககத்வம் தன்னிஷ்கர்ஷ பிரயோகேஷ்வபி பவதி புனஹ சத்ய தர்மீ விசேஷ. தர்மோ நிர்தர்மகஸ்தே பௌத்தன் நம்ம பார்த்து கேட்கிறோம், தர்மம் தர்மத்துக்கு தர்மத்துக்கு இது உண்டா இல்லையா, தர்மம் உண்டா இல்லையா, நிர்தர்மகம் நீ சொல்றியா, விகல்பம் நிர்தர்மகம் அப்படின்னு சொன்னியானாக்க கதமையும் பவித்தா எப்படி அது இருக்கும், அது அது எப்படி இருக்கும், அந்த சப்தத்துக்கு அது மாதிரி எப்படி வரும், நிர்தர்மகமா ஒரு தர்மம் இருக்காதே. ஏன்னா சக அபிலாபாதி யோக்யா தர்ம கதம் பவே, அபிலாபாதி யோக்கியம் ஒரு சப்தத்தை சொன்னா அந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு சொல்றது அபிலாபம். அது அதை சொல்றதுக்கு தகுதி உடையதா அந்த சப்தமே எல்லாம் போயிடும். நீங்க தர்மம்னு சொன்னாக்கா அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும், அந்த அர்த்தம் அது நீங்க இது பண்ணிதான் ஆகணும், அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொன்னாக்கா அது தர்மத்துக்கு அந்த அர்த்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தம் இருக்குது. அதை நீங்க ஒத்துக்கலைன்னாக்கா தர்மமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அந்த தர்மத்தினுடைய சொல்லையே அறிய முடியாது, அபிலாபாது யோக்கியமா அது இருக்காது, அந்த சொல்ல நம்ம பேசறதுக்கே முடியாது, அதன் அர்த்தத்தை புரிஞ்சிக்கவே முடியாம போயிடும், அதுக்கு தகுதியே இல்லாம போயிடும். தர்மையின் அந்யோனிய யோகே தர்ம சப்தத்துக்கு வேற ஒரு தர்மம் இருக்கு அப்படின்னு அதை சேர்த்தணும்னு வச்சுக்கோங்க. சச பவதி ததா இது அவ்யவஸ்தா, அந்த தர்மத்துக்கு இன்னொரு தர்மம் இருக்கு, அந்த தர்மத்துக்கு மற்றொரு தர்மம், அந்த மற்றொரு தர்மத்துக்கு பெரியதொரு தர்மம், இப்படி தர்மம் 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 போயிட்டே இருக்கும், அவ்யவஸ்தையா போயிடும். அதனால தர்மத்தை நீ எதுக்கு ஒத்துக்கிற இது தேர் என்று ஆக்ஷேபித்தார், கிடையாது. கஷ்டத்து தர்மோபி தர்மி அது வசூல் நாங்க ஒத்துக்கணுமே, தர்மத்துக்கு தர்மம் இருக்கு, அது சப்தம் இருக்கு, அர்த்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு. தர்மீ தர்மோபி ஒரு தர்மமா இருந்தா இருந்ததுன்னாக்க அதுக்கு தர்மம் இருக்குதான் இருக்கு. ஆனால் அது எப்படி இருக்கு தெரியுமா, ஸ்புடமதி மதனே ஸ்புடம் தர்மி தர்மி கஷ்டத்து தர்மோபி, தர்மி ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு தர்மம் இருக்கணும், தர்மம் இல்லாம இருக்கே இருக்காது. அது ஸ்புடம் அது ஸ்பஷ்டமா தெரியுது. இங்க வந்து பாஷ்யக்காரர் உதாரிக்கிறார், எப்படி உதாரிக்கிறார்னாக்க சித்திஹி சித்யதி வா நவா கஸ்ய கம் பிரதீதி வக்தவ்யம், சித்யதி சேத் கஸ்ய கம் பிரதீதி வக்தவ்யம் அப்படின்ட்டு கேள்வி கேட்டு அவர் சொல்ற. அதாவது சித்திங்கிறது சித்திக்குமா சித்திக்காதா, ஏதாவது சித்திக்குமா சித்திக்காத, நீ சித்திச்சதுனாக்கா யாருக்கு எதை குறிச்சுன்னு சொல்லணும்,
எப்படின்னாக்கா லோகத்துல வந்து பாருங்க புத்திரா அப்படின்னு சொன்னோம். புத்திரஹான்னு சொன்னாக்கா கசிய புத்திரஹ அப்படின்னு கேள்வி வருது. பிதா அப்படின்னா கசிய பிதா யாருடைய தகப்பன் அப்படின்னு கேள்வி வருது. அதனால எங்கேயுமே இந்த மாதிரி வர்றதும் இல்லையா. ஆகவே ஒரு தர்மின்னு சொல்லிட்டாக்க தர்மம் இல்லாம தர்மியே வராது, தர்மி இல்லாம தர்மமும் வராது. தர்மத்துக்கு ஆசிரியமாக தர்மி இருக்கும், தர்மியை ஆசிரியித்து தர்மம் இருக்கும். இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால புடமைது, அதனால தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ ஒரு தர்மத்தை சொன்னாக்கா அதுக்கு ஒரு தர்மம், அதுக்கு ஒரு தர்மம் அனவஸ்து சொன்னமேனாக்க அதற்கு பதில் சாதிக்கிற அதிமதனே நம்ம தீர விசாரிச்சு பார்த்தா விஷதமா ஸ்பஷ்டமா நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஸ்வ அந்ய நிர்வாகத்தம் தனக்கும் நிர்வாகமா இருக்கும், இன்னொன்னுத்துக்கும் நிர்வாகமா இருக்கும். அதுதான் பத்திமூணு சாமி சாய்ச்ச அயம் கௌஹு இயம் கௌஹுன்னு சொன்னாக்க அந்த கோத்துவமானது தன்னையும் நிரூபிச்சு இது அஸ்வம் இல்லை அப்படின்னு அஸ்வத்தையும் நிர்வாகம் பண்றது. இது அஸ்வம் இல்லை, அஸ்வத்தை தள்ளிட்டு கோவன்ட்டு இங்க நிரூபிக்கிறது. அஸ்வசத்துவத்தை சொன்னாக்க அஸ்வத்துவத்தை தெரிஞ்சுட்டு கோவை வந்து தள்ளி விடுவோம். சுவாமி நிர்வாகத்தான் தனக்கு இன்னொன்னுக்கு ரெண்டுத்துக்கும் நிர்வாகமாக இது இருக்கிறது. அதனாலதான் சரி இப்ப ஜாதி குணம் கிரியை சொன்னமே அதுக்கு எப்படி, அப்ப ஜாதியை சொன்னாக்கா அந்த ஜாதிக்கு ஒரு ஜாதி இருக்குதா, கிரியைனாக்கா கிரியைக்கு ஒரு கிரியை இருக்கா, குணம்னா குணத்துக்கு ஒரு குணம் இருக்கா அப்படின்னா கேள்வி வருமே. அப்படின்னா தன்னிஷ்கர்ஷ பிரயோகேஷ்பதி இவைகள்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள். நிஷ்கர்ஷகமான சப்தங்கள்ல இந்த மாதிரி கேள்வி வர்றதுக்கு பிரமேயமே இல்லை. அதனால சத்திய தர்மி விசேஷம், அதனுடைய தர்மி தான் இந்த இடத்துல விசேஷம். இதுல வந்து தோழமே வர்றதுக்கு பிரமேயமே இல்லையே. காரணம் இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது நீங்க எங்கெங்க சொன்னீங்களோ நியதமான விஷயம் அநியதமான விஷயம் அத சொன்னோம். நியத விஷயம் அப்படின்னா ஜாதி, அநியத விஷயம்னாக்க குணம் சுக்லம் படச்ச சுக்லோ பாகா அப்படின்னு சொல்றார் அருணாதிகரண விசாரத்துல நிறைய சாதிச்சிருக்க. இதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டே போனாக்கா உங்களுக்கு குழம்பிடுவோம்னு பயமா இருக்கு. அப்படியே அதுல வந்து ஒரு விஷயம் பாருங்க சுக்ல படகா அப்படின்னு சொன்னோம். சுக்லப்படகான்னாக்க வெளுப்பான வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம் வந்துச்சு. படச்ச சுக்லோ பாகா அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்றோம். படச்ச சுக்லோ பாகான்னாக்க ஒரு துணி இருக்கு, அந்த துணியில நிறைய வர்ணங்கள் இருக்கு, அதுல சுக்லோ பாகா அதுல வெண்மையான வர்ணம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல சுக்ல சப்தம் என்ன இருக்கு, வெறும் தர்மத்தை வண்டி சொல்றது, குணத்தை வண்டி சொல்றது. சுக்லப்படகான்னு சொன்னாக்க வெண்மை, வெண்மையோட கூடின வஸ்திரம், அது பெரியம் தான் அர்த்தம். ஆனா இங்கேயோ அப்படி இல்லை. படச்ச சுக்லோ பாகான்ற இடத்து இல்ல நியத்தம் அநியதம் இப்படி பிரிச்சுன்னு பார்த்துட்டு போகும். அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விரோதமும் இல்லை. தர்மி விசேஷம் ஏன்னா தர்மி அது என்ன பண்றது அப்படின்னாக்க தன்னை காட்டிலும் வேற இருக்கு பாருங்க அதை நிவர்த்தி பண்றது. இந்த நிஷ்கர்ஷக சப்தங்கள்லாம் என்ன பண்றது, கோத்வ ஜாதி சுக்லத்துவ குண சுக்ல குணம் இவைகள்லாம் என்ன பண்றதுனாக்க தன்னைக்காட்டுல வேற தர்மி இருக்கே வேற வஸ்து, அந்த வஸ்துவை யாவர்த்தி பண்றது தள்ளுறது. அதனால இது விரோதமே எதுவுமே இல்லையே, எதுவுமே விரோதம் இல்லை. அதனால நீங்க வந்து இது தர்மி இது தர்மம் இப்படி விகல்பம் பண்ணி பங்கம் பண்றோம் தள்ளிடுறோம் அப்படின்னு பௌத்தன் கேட்டாக்கா அது நிக்காது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்ப ஸ்லோகத்தை சாதிக்கலாம். தர்மோ நிர்தர்ம கஸ்தே ததமிவ பவிதா சோபிலாபாதி யோக்யா தர்மேன அந்யோ அந்யேன யோகே சச பவதி ததேதி அவ்யவஸ்தேதி சென்ன கச்சித் தர்மோபி தர்மீ ஸ்புடமதி மதனே
ஸ்வான்ய நிர்வாகம் தன்னிஷ்கர்ஷ பிரயோகேஷ்வபி பவதி புனஹ சத்ய தர்மீ விசேஷ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சத்த குரு பரம்பராயே நமஹ.